சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். வேண்டாம். வேண்டாம்னா? பசிக்கல. பசிக்கலனா? பசிக்கலனா பசிக்கல தான். ஜானகி, சாப்பிட்டியாமா? பசிக்கல. பசிக்கல என்ன? பசிக்கலனா பசிக்கல தான். வேண்டானா? வேண்டாம் தான். வாங்க மிஸ்டர் கௌதம், உள்ள வந்துட்டு போங்க. கமின். ஆ, வாங்க கௌதம், உட்காருங்க. உட்காருங்க மிஸ்டர் கௌதம். எங்கடி ஓடுற? தம்பி வந்திருக்குல்ல, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போ. இல்ல. என்ன இல்ல? இன்னும் நீங்க உட்காருங்க ஆண்டி. உட்காரலாம். ஆனா ஓஹோ, அங்கிள் இதுல உட்கார மாட்டீங்களோ? பாத்தீங்களா, தாலி கட்டுற வரைக்கும் நின்னுகிட்டு இருந்தா. நான் தாலி கட்டின உடனே அவ உட்கார்ந்துட்டா. பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவா. பிரமாதமான குரல். கண்ண மூடிட்டு கேட்டீங்கன்னா எம்எஸ் பாடுறாங்களா, லதா மங்கேஷ்கர் பாடுறாங்களா, ஜானகி அம்மா பாடுறாங்களா, சவுந்தரராஜன் பாடுறாங்களா அப்படின்னு வித்தியாசமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. குழந்தை தமாஷ் பண்ற. மிஸ் சூர்யா, ஒரு பாட்டு பாடுங்களேன், கேட்கலாம். சாரி, இப்ப வேண்டாம். சாரி எல்லாம் சொல்லக்கூடாது. தம்பி பாடுன்னு சொன்னா பாடிடணும். பாடம்மா? பாடுங்கா. பிளீஸ் பாடுங்க. பாடுன்னா கோபமா? ஹலோ, என் மேல கோபமா? என்ன, நேத்து உன்னை தேடி மூணு தடவை வீட்டுக்கு வந்தேன், பார்க்க முடியலையே. ஆமா, நான் தான் வீட்லயே இல்லையே, எப்படி பார்க்க முடியும்? எங்க போயிருந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா எப்படி? என் முகத்தை பார்த்து கேளுங்க, கேளுங்க. நான் எங்க போயிருந்தேன், என்ன பண்ண, எப்போ வீட்டுக்கு திரும்ப வந்தேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. சரி, லஞ்சுக்கு போனேன். அப்புறம் அவர் தங்கி இந்த கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போனாரு. நான் வரமாட்டேன், வீட்டுக்கு போனேன்னு எப்படி கட் பண்ணிட்டு வர முடியும்? நல்லா இருக்காதே. ஆமாமா, அடுத்த தடவை நான் வீட்டுக்கு வரும்போது அவர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறியா? அவர் எப்படி இருப்பாரு, என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே? ஆம்பளைங்களுக்கு ஆனாலும் ரொம்ப பொறாம. இவங்கதான் உங்க மாமா பொண்ணா? இப்ப நான் தான் அவங்கள பார்த்து பொறாம பண்ணும். சௌபாகியவதி கல்யாணிக்கு என் ஆசிர்வாதம். நீ அங்கு க்ஷேமமாக இருக்கிறாயா? எப்பொழுது என் ஞாபகம் வந்தாலும் எனக்கு கடிதம் போட மறந்து விடாதே. குருவாயூரப்பன் உனக்கு மன நிம்மதியையும் சகல நன்மையையும் செய்ய வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். மாமி, இவர் யாரு? உங்களுக்கும் இவருக்கும் என்ன உறவுன்னு நான் கேட்க போறதில்ல. ஏதோ ஒரு உறவு.
பாதியிலேயே வந்த உறவு பாதியிலேயே போயிடுது. மாமி, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டவன் எந்த சோதனையை ஏற்படுத்த கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் மாமி. சோதனையை கொடுக்கறதும் குருவாயூரப்பன் தான், போக்குறதும் குருவாயூரப்பன் தான். அவன் கைய பிடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என்ன வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டானாங்கிற நம்பிக்கையோட. என்னம்மா மவுண்ட் ரோடு போகாம இந்த பக்கம் எங்கயோ போயிட்டு இருக்க? பாதாம் அல்வா பண்ணிருக்கேன், அதை கொண்டு போய் கௌதம் தம்பி கொடுத்தா திருப்தியா சாப்பிடும். முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு வந்திருக்க பிள்ளைக்கு நம்ம செய்யாம வேற யார் செய்வா? அம்மா, என்ன கொண்டு போய் மவுண்ட் ரோட்ல இறக்கிட்டு நீ எங்க வேணும்னாலும் போ. அதெல்லாம் முடியாது. முதல்ல கௌதம் தம்பிய பாத்துட்டு அப்புறம் தான் மவுண்ட் ரோடுக்கு போறோம். நீ என் கூட வர்ற. அவர் இங்க இருக்காருமா? அவர் இங்க இருக்காரு சரிதான், அதுக்காக என்ன? அவரை பார்த்த உடனே ஒரு புலகாங்கிதான். உனக்கு இதெல்லாம் புரியாது. வா. ஹலோ கௌதம். வாங்க ஆண்டி, வா சூர்யா. ஆ, ஆப்வியஸ் லைஃப். ஹவ் என்ஜாய் மெட்ராஸ் ஹியர், எவரிதிங் ஃபைன். பயப்படாதீங்க, காலையில இருந்து அப்பா கிட்ட டியூஷன். இன்னும் இதே மாதிரி நாலு நாளைக்கு இங்கிலீஷ் படிச்சேன்னு வச்சுக்கோங்க, வெள்ளக்காரனே ஒரு கலக்கு கலக்கிட மாட்டேன். அது போட்டு தம்பி, நீங்க பாதாம் அல்வா சாப்பிட்டிருக்கீங்களா? ஓ, நிறைய சாப்பிட்டிருக்கேன். இது டெல்லியில சாப்பிட்டிருப்பீங்க, மெட்ராஸ்ல சாப்பிட்டிருக்கீங்களா? இல்ல ஆண்டி. இந்தாங்க, எங்க வீட்டுல என் கையால பண்ணது நிறைய பாதாம் அரைச்சு போட்டிருக்கேன் உங்களுக்காக, சாப்பிடுங்க. ஸ்பூன் இல்லையே. ஸ்பூன் எதுக்கு? அப்படியே கையில எடுத்து சாப்பிட வேண்டியது தானே, நீங்க சாப்பிடலாம். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடடே, நீங்க போட்டோவெல்லாம் எடுப்பீங்களா? ஆண்டி, இது கேமரா, போட்டோ தான் எடுக்கும். அப்படின்னா நம்ம சூர்யா ஒரு போட்டோ எடுங்களே. என்னமா அது, இப்ப எதுக்கு போட்டோ? நீ சும்மா இரு, நீங்க எடுங்க தம்பி. சூர்யா, இஃப் யூ டோன்ட் மைண்ட். அதெல்லாம் மைண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. எடுங்க. சூர்யா, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க. இன்னும் கொஞ்சம். Ready, please. ஏத்து உன்ன பாக்க வீட்டுக்கு வரலாம் நினைச்சேன், அப்புறம் மனசு மாத்திக்கிட்டேன். ஏன்? உங்க வீட்டுக்கு வந்த உங்க அப்பா வேலை கிடைச்சதான்னு கேட்பாரு. இல்ல அம்ப, முயற்சி பண்றீங்களான்னு கேட்பாரு. ஆமா அம்ப, எப்ப வேலை கிடைக்கும் பாரு, நான் கிழவனார்த்துக்குள்ள அப்படின்ட்டேன். எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன? நான் கிடைச்சிருக்கேன்ல. எடுத்தார். Very interesting. எங்க முதலாளி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? முதலாளியா? யார் அவரு? என்னமா இப்படி கேட்டீங்க? ஏழு எட்டு கம்பெனிக்கு சொந்தக்காரர், பல கோடி ரூபாய் வருமானம். அவர் கம்பெனியில அவரை நம்பி 3000 பேர் வேலை செய்யறாங்க. ஐயா பேரை சொன்னா தமிழ்நாட்டுல தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. வாங்கம்மா. ஐயா, கூப்பிட்டீங்களாமே. ஆமா, நீங்க சுந்தரத்தோட ஒய்ஃப் தானே? ஆமாங்க, அவர் தவறி போய் 18 வருஷம் ஆச்சு. தெரியும், அந்த காலத்துல உங்க புருஷனோட எனக்கு நிறைய பழக்கம் உண்டு. உங்க கல்யாணத்து கூட வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வழி, அவன் ஒரு வழி, தனியா பிரிஞ்சு போயிட்டோம். ஏதோ இந்த தெய்வ நகரத்துல நான் ஓஹோன்னு இருக்கேன். இது என் ஒய்ஃபு. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே பையங்க. பிகாம் படிச்சுட்டு பல இடத்துலயும் வேலைக்கு முயற்சி பண்ணா, அவனோட துரதிருஷ்டம் இது வரைக்கும் அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ஓஹோ, அப்படியா? சண்முகம், என் விசிட்டிங் கார்டை கொடு.
இந்த அட்ரஸ்ல உங்க பையர் வந்து என்ன பார்க்க சொல்லுமா, ஒரு நல்ல வேலையை போட்டு தரேன். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ராஜு, கோயில ஒருத்தர பார்த்தேன், அவர் உங்க அப்பாக்கு அந்த காலத்து சிநேகிதமா. என்னை பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம குடும்பத்தை பத்தி கேட்டாரு. நான் உன்னை பத்தி சொன்னேன், அவர் ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளியா. இந்த அட்ரஸ்ல வந்து பார்த்தா நல்ல வேலை கொடுக்கறதா சொன்னாரு. நாளைக்கே போய் பாருப்பா. என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சதுன்னா உனக்கு பாலபிஷேகம் பண்றப்பா.